தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி தந்தி சேனல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 8வது டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 8 இருக்கிறது கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? ஆன்சர் அல் ஹசன் ஹயதம். ஒளியானது எந்த பாதையில் செல்லும்? ஆன்சர் நேர்கோட்டு பாதையில். ஒளியானது நேர்கோட்டு பாதையில் மட்டும்தான் வந்து பயணிக்கும். சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் புகைப்படம் எடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் சோலோகிராஃபி. சூரியனினுடைய இயக்கத்தை பதிவு செய்யும் புகைப்படம் எடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் சோலோகிராஃபி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் பொழுது நிகழ்வது எது? ஆன்சர் சந்திர கிரகணம். ஒளி இலை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆன்சர் முழு அக எதிரொளிப்பு தத்துவம். ஒளி இலை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? ஆன்சர் முழு அக எதிரொளிப்பு தத்துவம். அதிக அலைநீளம் கொண்ட நிறம் வந்து சிவப்பு. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை வந்து வெள்ளை. முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படும் நிறங்கள் எதுனா சிவப்பு, பச்சை, நீலம். நீலம்தான் பார்த்தீங்கன்னா குறைவான அலைநீளம் கொண்ட நிறம். என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது, இது ஏன் நிலையாக இருக்கிறது, ஏன் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதலாகும் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆன்சர் கிப்பஸ். சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை வந்து கிப்பஸ் என்று அழைக்கின்றோம். தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஹான்ஸ் லிபெர்ஷேவால் தொலைநோக்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் கலிலியோ. தொலைநோக்கியை முதன்முதலில் பயன்படுத்தியவர் கலிலியோ. பூமி பிற கோள்கள் தான் சுற்றி வருகின்றன என்பதை நிரூபித்தவர் வந்து கோபர்னிகஸ். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது விண்மீன் திரள் என்று அழைக்கப்படுது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது விண்மீன் திரள் என்று அழைக்கப்படுது. விண்வெளி தொலைநோக்கியினுடைய பெயர் வந்து ஹபிள். ஹபிள் என்பது விண்வெளி தொலைநோக்கி. பெரிய விண்மீன் மண்டலத்தின் பெயர் வந்து உர்ஷா மேஜர். பெரிய விண்மீன் மண்டலத்தின் பெயர் உர்ஷா மேஜர். உலகின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் தான் வந்து உலகின் முதல் செயற்கைக்கோளாக வந்து குறிப்பிடப்படுது. இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பெங்களூர். இஸ்ரோவின் தலைமையிடம் அமைந்துள்ளது பெங்களூர். 1962 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியவர் விக்ரம் சாராபாய். 1962 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் விக்ரம் சாராபாய். இந்தியாவால் உருவாக்கப்பட்ட SLV-3 என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்னும் பெருமை பெற்ற செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ரோஹிணி. ஒரே ஏவுகணையில் 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்த ஆண்டு 2017 பிப்ரவரி 15. இந்திய அமெரிக்க விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். சுப்பிரமணியம் சந்திரசேகர் வந்து இந்திய அமெரிக்க விண்வெளி வீரராக வந்து அழைக்கப்படுறாரு. அண்டத்தினை பற்றி படிக்கும் படிப்பிற்கு என்ன பெயர்? ஆன்சர் வானியல். அண்டத்தினை பற்றி படிக்கும் படிப்பிற்கு வானியல் என்று பெயர். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் APJ அப்துல் கலாம். இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் APJ அப்துல் கலாம்.
1974 அணுவெடிப்பு சோதனை எந்த திட்டத்தில் நிகழ்ந்தது? ஆன்சர், சிரிக்கும் புத்தர் திட்டத்தில். 1999 ஆப்ரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் ஈடுபட்ட அறிஞர் அப்துல் கலாம். 1999 ஆப்ரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் ஈடுபட்ட அறிஞர் யார்? ஆன்சர், அப்துல் கலாம். பருத்தியின் முக்கிய அங்கம் வந்து செல்லுலோஸ். பருத்தியினுடைய முக்கிய அங்கமாக குறிப்பிடப்படுவது செல்லுலோஸ். பூஞ்சைகளின் செல் சுவரில் காணப்படுவது கைட்டீன். பூஞ்சைகளின் செல் சுவரில் காணப்படும் பொருள் கைட்டீன். 1946 எந்த மாநிலத்தில் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? ஆன்சர், கேரளா. 1946 எந்த மாநிலத்தில் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? ஆன்சர், கேரளா. முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை எது? ஆன்சர், நைலான். முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2019. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட நாள் வந்து ஜனவரி 1, 2019. புற்றுநோயை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் ஏது? ஆன்சர், பாலிஸ்டைரீன். புற்றுநோயை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பாலிஸ்டைரீன். பாலியஸ்டர் ஒரு செயற்கை இலையாகும். பாலியஸ்டர் என்பது செயற்கை இலை. பாரக்கீசினா என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ். மணலின் வெப்பநிலையை குறைக்க பயன்படுவது சோடா சாம்பல். மணலினுடைய வெப்பநிலையை குறைக்க பயன்படுவது சோடா சாம்பல். 1971-72 மணிப்பூரில் ஏற்பட்ட காலரா தொற்றின் போது எந்த இந்திய மருத்துவரின் கலச்சோதனையில் ஓரஸ் சிகிச்சை பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர், திலீப் மஹலபாபைஸ் என்ற மருத்துவரின் கலச்சோதனையில் தான் வந்து ஓஆர்எஸ் சிகிச்சை முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஆண்டுனா 1971 எந்த நோய் பாதிக்கப்பட்ட போதுனா காலரா பாதிக்கப்பட்ட போது தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எந்த இடத்துனா மணிப்பூர். இவர் ஒரு இந்திய மருத்துவர், திலீப் மஹலபாபைஸ். நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து வந்து ஆன்டிபாடி. ஆன்டிபாடி என்பது நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து. நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது எடுத்து கொள்ளப்படும் மருந்திற்கு என பெயர்? ஆன்சர், ஆன்டாசேன். உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எந்த பூஞ்சையில் இருந்து கண்டறியப்பட்டது? ஆன்சர், பென்சிலியம் நோட்டேட்டம். பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கோகோ இலைகளிலிருந்து கோக்கெயின் போன்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பிரித்து எடுத்தவர் வந்து ஆல்பர்ட் நிமானின். ஆல்பர்ட் நிமானின் என்பவர் வந்து கோகோ இலையிலிருந்து கோக்கெயின் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் வகையிலும் உடலின் மேல்புறம் பயன்படுத்தப்படும் மருந்து ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் என்பது தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் வகையில் உடலின் மேற்புறம் பயன்படுத்தப்படும் மருந்து. நமது வயிற்றில் அமிலத்தை நடுநிலையாக்கும் மருந்து ஆன்டாசிட். ஆன்டாசிட் என்பது நமது வயிற்றில் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கும் மருந்து. பாக்டீரியாவால் கோழிகளுக்கு உண்டாகக்கூடிய நோய் சால்மனலோசிஸ். வைரஸ்களால் கோழிகளுக்கு உண்டாகக்கூடிய நோய் ராணிக்கட். ராணிக்கட் என்பது வைரஸ்களால் கோழிகளுக்கு உண்டாகக்கூடிய நோய். பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகக்கூடிய நோய் வந்து ஆஸ்பரிஜில்லஸ் நோய். பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகக்கூடிய நோய் ஆஸ்பரிஜில்லஸ் நோய். பட்டுப்புழு எதனை உணவாக உட்கொள்கிறது? ஆன்சர், மல்பரி. கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு மட்டுமே வந்து பெற முடியும் என்று கூறியவர் குஸ்மா ராஜையா. ஆந்த்ராசிக்ஸ் நோயை குணமாக்க உதவும் மருந்துகள் எது எது? ஆன்சர், ஃபென்சிலின் மற்றும் சிப்ரோபிளாக்சின். இந்த வீடியோவில் வந்து
நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இது ஒரு வாரமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி தந்தி சேனலில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்தோமோ அதில் இருக்க முக்கியமான கொஷின்ஸாக எடுத்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு வீக் எண்டில் வந்து நம்ம டெஸ்ட் வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு வாரமே வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வரும்போது கண்டிப்பாக வந்து மறக்காது ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரியே வந்து இருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.